இன்னைக்கு திரும்ப திரும்ப ஜெயிக்கிறது அப்படின்னு பேசக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறதுக்காகவே வரல, பெற்ற ஜெயத்தை கொண்டாடுவதற்காய் வந்திருக்கிறோம். We are not conquerors, we are more than a conqueror. The name of the legal right is salvation. நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த லீகல் ரைட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? நான் புது கோடு எழுதுறேன். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம், எல்லா ஆசீர்வாதத்தையும் இலவசமாய் அனுபவிப்பதற்கு நான் உரிமை பெற்று இருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற சுயக்கிரியைன்னு நாங்கள் கிடையவே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, அப்படி என்றால் சொல்லுங்க, அப்படி என்றால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் மூலமாய் அனுபவிப்பதற்கு நான் சட்டபூர்வமாக முடிச்சிருங்க. அனுமதி முடிங்க, சத்தமா முடிங்க. அனுமதி 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 அனுமதி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இலவசமாய் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபை மேல் கிருபை பெறுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த லீகல் ரைட்டு, அதுக்கு பேர் தான் சால்வேஷன். நான் என்ன ஆயிட்டேன்? பிள்ளை ஆயிட்டேன். அதில் பைபிள் என்ன சொல்லுது? பிள்ளையானா என்ன செய்யணுமா? ரெண்டு குழந்தையில் ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு குழந்தையர் 12:14 இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. எல்லாம் சொல்லுங்க. பவுலே சொல்லுங்க, பவுலே அந்த ஜனங்களை பார்த்து நான் உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன், ஏன்னா நான் உனக்கு அப்பாடா அப்படின்றார். என்ன சொல்லுங்க? அப்பாடா. ஏன்னா அவன் என்ன பேசுகிறான்னா, தன்னை ஃபாதர் லெவலில் வச்சு பேசுகிறான். நான் உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன், நீ எனக்கு என்ன கொடுத்த, நீ எனக்கு என்ன கொடுத்த, நான் பேச வரல, நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களைத்தான் தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே. பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க போயிருங்க. அப்படியே எதுக்காக இலவசமாக ஆசீர்வதிக்கப்படுறோம்? எத்தனை பேர் பிள்ளை வராமேன்னு சொல்லுங்க. நீங்கள் பிள்ளைனா அக்கார்டிங் டு திஸ் வேர்ஸ், இந்த வார்த்தையின்படி ஒரு லீகல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பாவுக்கு இருக்கு. என்னன்னா, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம், வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, வைக்க. அதனால தான் எனக்கு சிலுவையில் சேர்த்து வச்சாரு. ஏன்னா அவர் எங்க அப்பா, அவர் எங்க அப்பா. ஆமே. நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன். எங்கள் குடும்பத்தை 4 பேர்னு வச்சுக்குவோம், 5 பேர்னு வச்சுக்குவோம். நான் 5வது ஆள். இப்போ எங்கள் குடும்பத்தின் பாவ நிவர்த்திக்காக நாங்கள் ஆசாரியன்ட்ட போகிறோம். நாங்கள் ஒரு யூத குடும்பம்னு வச்சுக்குவோம். அப்போ போனவொடனே ஒரு ஆட்டுக்குட்டி எங்கள் குடும்பத்துக்காக வெட்டணும். ஆட்டுக்குட்டி யார் வாங்குவா? கடைசி போய் நான் வாங்குவேன்னா என் பாவத்துக்கு சேர்த்து ஆட்டுக்குட்டி யார் தான் வாங்குவா? அதனால தான் அந்த அப்பா ஒரு ஆட்டு உங்களுக்கு கொடுத்தாரு. இயேசு என்ற ஒரு ஆட்டுக்குட்டியை முழு உலகத்தின் பாவங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளின் பாவங்களுக்காக, எப்படி அந்த குடும்ப தலைவன் தன் பிள்ளை எல்லாத்துக்கும் சேர்த்து ஆட்டுக்குட்டியை விலை கொடுத்து வாங்குகிறானோ, அவன் கிரயம் கொடுக்கிறானோ, அப்படி பிதாவாகிய தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறபடினால தன் சொந்த பிள்ளைய அங்க ஆட்டுக்குட்டியாய் நிறுத்தி சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சுமந்தாரா, சுமந்து தீர்த்தாரா? சத்தமாதான் சொல்லுங்களேன். சார், நான் நேற்று வரைக்கும் நான் வந்து ஒன்றை செஞ்சு முடிச்சிருக்கேன்னா தீர்த்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு வீட்டில் வந்து வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த வீடு எனக்கு சொந்தமான வீடா? அப்போ அந்த வீடு முழுமையுமே எனக்கு சொந்தமான என்ன செய்யணும்? முற்றிலுமாய் கிரயத்தை கொடுத்து வாங்கணும்.
எதிர்காலம் முழுவதும் நான் வாழுவதற்கு தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்து வாழணும். 20 வருஷம் நான் வாழ போகிறேன்னா, ஒரு மாதத்துக்கு வந்து 5000 ரூபா நான் கொடுக்குறேன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக வாழ போகிறேன்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து சொந்தமாக கொடுத்து முடிக்கிறதான் தீர்க்கிறது. அப்படித்தான் உங்கள் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்றால், உங்கள் கடந்த கால பாவம் மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த எதிர்கால அத்தனை பாவங்களுக்கு தேவையான கிரயத்தை அவர் செலுத்தி தீர்த்தார். என் அன்புக்குரியவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்க வேண்டும். இது யாருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும்னா, அப்பாக்கும் பிள்ளைக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் கர்த்தர் தெளிவாக அவங்களை என்னவாகிட்டார், பிள்ளையாகிட்டார். அந்த பிள்ளையாக்கின அந்த நிகழ்வுக்கு பெயர் தான் ரட்சிக்கப்படுவது. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா பிள்ளையாகிட்டேன்னு அர்த்தம். அந்த ரட்சிப்பில் உங்களுக்கு அவர் பிள்ளை, உங்களை வந்து உங்களுக்கு பிதாவானார், உங்களை பிள்ளையாக்கினார், உங்களை மனவாட்டி ஆக்கினார், அவர் மனவாளன் ஆகிட்டார். இது எல்லாமே பாருங்களேன், ஓசியில் வர மெட்ரா தான் இருக்கு பாருங்கள். நீங்கள் மனவாட்டினா என்ன அர்த்தம், மனவாளன் என்னத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தானோ அது எல்லாவற்றையும் மனவாட்டி இலவசமாக அனுபவிக்கிறார். அதான் டெரிமை சொல்லுவார், ஒரு பாக்ஸர் வந்து சண்டை போட்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு 4வது ரவுண்டுன்னு அடித்து தகர்த்து உடம்பெல்லாம் இரத்தக்கரையாகி கடைசியில் ஜெயிச்சு அந்த கப்பை வாங்குகிறான். வாங்கின உடனே அடுத்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது, எல்லா பத்திரிகையிலேருந்து வந்திருக்கும்போது அதை அவன் மனைவிட்ட கொடுக்குறான். அவள் அப்படியே குளிச்சுட்டு, ஆமாம், சன் சில்க் ஷாம்பு போட்டு முடியை இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த கப்பை வாங்கி ஒரு போஸ் கொடுக்குறா. இதுக்கு பேர் தான் அவர் சொல்கிறார், டெரிமைஸு, இவன் கான்கரர், இவன் ஜெயம் கொண்டவன், அவளோ முற்றிலும் ஜெயம் கொண்டவள், மோர் தென் அ கான்கரர். Christ is a conqueror. We all are more than a conqueror. அவர் அடிச்சு ஜெயிச்சார், அதனால கான்கரர். நாங்க அடியே வாங்காம ஜெயிச்சோம், அதனால மோர் தென் அ கான்கரர். தமிழ்ல அது சரியாக இல்ல, முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் இருக்கு. உண்மையான பதிப்பு என்னவென்றால், ஜெயம் கொண்டவர்களை பார்க்கிலும் மேன்மையானவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு திரும்ப திரும்ப ஜெயிக்கிறது எப்படின்னு பேசக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறதுக்காகவே வரல, பெற்ற ஜெயத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். We are not conquerors. We are more than a conqueror. More than a conqueror na enna? Adiye vaangama, adiye kudukama, neenga parisa vaangittu varudhu. Thattungal sir, nalla. Amen. Pakkathula thatti solunga, adiye vaangama, adiye kudukama, oru parisai vaanguvadharku peyar dhaan muttilum jeyam kolugiravan. This is what grace message, this is what Bible message, this is what God's message, gospel.